ஆதியாகமம் 33 9 வேற ஒருத்தர் வாசிங்க. அதற்கு ஏசாம், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா வசனம்? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆபிரகாமுக்கு பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கினுடைய பிள்ளை ஏசா யாக்கோப்பு, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஏசா யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது ஏமாத்தி, யாக்கோப்பு ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டதுனால அண்ணன் தம்பிக்கு என்ன வந்துருச்சு? பகை வந்துருச்சு. அதனால அண்ணன் என்ன செய்யறான்? தம்பி எப்படியாவது நான் என்ன செய்யணுவேன், கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சதுனால, இது தாய்க்கு தெரிஞ்சதுனால மாமா வீட்டுக்கு மகனை என்ன செஞ்சாப்ல, ரெபேக்கால் அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். லாபான் வீட்டுல போய் யாக்கோப்பு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சான் தெரியுமா? 20 வருஷம் ஊழியம் செஞ்சான். நல்லா கவனிங்க, 20 வருஷம் யாக்கோபு லாபானுடைய வீட்டில ஊழியம் செஞ்சான். இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல ரொம்ப வச்சுக்கணும். 20 வருஷம் ஊழியம் செஞ்சான். மூத்த மகள் லேயாளுக்கு 7 வருஷமும், ராகேலுக்கு 7 வருஷமும், அதுக்கு முன்னாடி லாபானுக்கு 6 வருஷமும், மொத்தம் 20 வருஷம் யாக்கோபு லாபானுடைய மாம வீட்டுல ஆடுகளை மேய்த்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 20 வருஷம், 20 வருஷம் அண்ணனும் தம்பியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரியறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பகை. நீ இங்க இருக்க கூடாது, நான் தான் மூத்தவன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ ஏமாத்தி வாங்கிட்ட, என் சேசு புத்திர பாகத்தையும் ஒரு கூலை கொடுத்து என்னை ஏமாத்தி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன செஞ்ச, ரெண்டு பேத்துக்கும் ஒரு பகை இருக்குது. இந்த 20 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வேதத்துல நீங்க பின்னாடி ஆதியாமத்தின் புத்தகம் பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பேருடைய சொத்துக்களையும் பூமி தாங்க கூடாமல் போயிட்டு, அதனால ஏசா என்ன செஞ்சா, சேயீர் மலை தேசத்துக்கு போய் என்ன செய்ய, குடியேற போனான் அப்படின்ட்டு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. ஆனா இந்த 20 வருஷத்துல இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய பெருகிட்டு சொல்லும் விதத்துல வாசிக்கிறோம். ஆனா தேவனோடு கூட இருந்தது யார்? தேவனுக்கு வெளியே இருந்தது, தேவனை ஆராதிக்காமல் தேவனை தொழுது கொள்ளாமல் இருந்தது யார் அப்படின்னா, ஏசா ஆண்டவரை தொழுது கொள்ளல, ஆண்டவரை சேவிக்கல, ஆண்டவர் விட்டு தூரம் போனிட்டான். யாக்கோப்பு கர்த்தரிடத்துல நெருக்கமாய் கர்த்தரோடு கூட பழகுகிற, கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நல்ல ஒரு பாத்திரமாய் வாழ்ந்தாப்ல. என்ன கண்மாணவர்களே, இந்த ஏசா ஆண்டவர் விட்டு வெளியே போனது ஒரு ஏசா, கர்த்தரை தொழுது கொள்ளாத ஒரு ஏசா, தேவ பிள்ளைகளை வெறுக்கிற ஏசா. என கண்மாணவர்களை, இந்த ஏசா சொல்லு இந்த இடத்துல சொல்லுகிறான், என்ன வார்த்தையை சொல்லுகிறான் வாசிங்களே, ஆதியாமத்து புத்தகம் 33 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, என்னங்க நியாயம் இது? என்ன நியாயம்? நீங்களும் நாலு இன்னைக்கு கிறிஸ்தவனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. நான் 18 வயசுல நான் ரசிக்கப்பட்டேன், இன்னைக்கு எனக்கு வயசு 50. என்ன காட்டுல மூத்தவங்க எல்லாம் இருக்கிறீங்க, குறைஞ்சது ஒரு 25 வருஷம் அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்கல்ல, 25 வருஷம் இருக்கும்ல. ஏன் உங்களுக்கு வயசை கேட்கிறேன் அப்படின்னா, ஏசாவை விட்டு யாக்கோப்பு போய் 20 வருஷம் ஊழிஞ்சான். 20 வருஷத்துல ஏசாவினுடைய சொத்து மதிப்பு அவ்வளவு தூரம், எனக்கு போதுமான சொத்தை நான் வச்சிருக்கிறேன்பா. எவ்வளவு
போதுமானதுனா போதுமானதுனா முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஹலோ தம்பி சொல்றாரு, இங்க அண்ணன் சொல்றாரு போதுமானது, தம்பி சொல்றாரு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. நான் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கை மாறி இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா வாழ்றேன், எனக்கு வேண்டியதெல்லாம் என் வீட்டில் இருக்கு. போதுமானது என் வீட்டில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஒரு ஆள் இல்ல. ஒரு ஆள் இல்ல. கர்த்தரை ஆராதிக்காதவன் ஏசா, கர்த்தரை தொழுது கொள்ளாதவன் ஏசா, கர்த்தரை தேடாதவன் ஏசா. அவன் சொல்றான், அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றான், எனக்கு போதுமானது உண்டு. ஆண்டவர் ரொம்ப பாரபட்சம் பார்க்கிறவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஐயா, கர்த்தரை தொழுது கொள்ளாதவன் ஏசா, கர்த்தரை ஆராதிக்கவன் ஏசா, கர்த்தரை தேடாதவன் ஏசா. அவன் சொல்றான், எனக்கு போதுமானது உண்டு. 20 வருஷமா விசுவாசியா இருக்கிறோம், இன்னும் நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன். 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், உடுத்து எனக்கு சரியான டிரஸ் இல்ல. 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், இன்னும் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், இன்னும் நான் வெந்த கஞ்சியை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் உங்களை மாற்றணும் அப்படின்னா, நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல நீங்க மாற்றணும் அப்படின்னா, அன்னைக்கு அக்சால் கேட்டா பாத்தீங்களா, எனக்கு ஒரு நீர்ப்பாச்சலான தோட்டத்தை தாரும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில வறட்சி இருக்கிறது இல்லைன்னு சொல்லல, ஒத்துக்குள்ள உண்மையை நம்ம நினைச்சுவோம், ஒத்துக்குள்ள என்கிட்ட வறட்சி இருக்குது, ஆனா அந்த வறட்சி நீர்ப்பாச்சலான தோட்டத்தை நினைச்சணும், மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி நீர்ப்பாச்சலான தோட்டமா மாறணும். போதுமானது அப்படின்னா ஒரு அளவு உண்டு. போதுமானதுன்னா ஒரு அளவு. இதை மதிச்சிடலாம், உன்னுடைய சொத்து மதிப்பை மதிச்சிடலாம். அதுக்கு அளவு போதுமானது. வேண்டியது எல்லாம் அப்படின்னா கடக்கு கணக்கு வழக்கில்லாம எவ்வளவு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. வேண்டியதெல்லாம் நான் யாக்கோபு குறித்து இன்னைக்கு உங்கள்ட்ட நான் பேசல, கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன். ஆனால் ஏசாவின் குணாதிசயங்கள் என்ன, அவன்கிட்ட இருந்த குணாதிசயங்கள் என்ன? ஏன்னா அவன்கிட்ட இருந்த குணாதிசயங்களிலே இவ்வளவு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருந்தான் அப்படின்னா, நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னைக்கு நாம் பாத்திரனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போ நான் ஏசா அப்படின்னா ரோமம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏசா அப்படின்னா ரோமம் உள்ளவன் அர்த்தம். அந்த ஏசா கூறுகிறான், எனக்கு போதுமானது உண்டு அப்படின்னு. ஏசாவின் சுபாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் வேதத்துல கடகடகடன்னு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 29-39 வரையும் ஒருத்தர் வாசிங்க. களைத்து வந்தபோது கூழ் சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூலியில ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு என்றான். அதற்கு ஏசா, நான் சாக போகிறேனே,
இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு? எனக்கு ஜீவன் எனக்கு முக்கியம். அதனால சேஷபுத்திர பாகத்தை வச்சுக்கோ, எனக்கு கூட கொடு. 34 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பயிற்றங்குழையும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாருங்க, இந்த ரோமம் உள்ளவன் என்று சொல்லி அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் என்ன செஞ்சானா? அலட்சியம் பண்ணினான். சேஷ்டபுத்திர பாகம் என்ன? மிர்சியம்மா தான். சேஷ்டபுத்திர பாவம் என்ன? ஏமா இருங்கம்மா, வேற யாரும் நீங்க சொன்னையாவது கேட்டு சொல்றாங்களா? சேஷ்டபுத்திர பாவம் என்ன? நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து. இதுல மூத்த பிள்ளைங்களும் யாரு? மூத்த பிள்ளை. உங்க வீட்டுல நீங்க மூத்த பிள்ளையான்னு கேட்டேன், ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் இல்ல. எல்லாம் ரெண்டு மூணு நாலு தான் இருக்கு. ஒரு தெரியுது, ஓ இந்த இருக்குயோ, ஒன்னு ரெண்டு மூணு இத்தனை பேர் இருக்கீங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கு வாரிசு. யாரு? பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. நான் இருந்தாலும் பொதுவான கருத்தை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சரி, வாரிசு யாரு? மூத்த பிள்ளை. யாரு? மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளைக்கு சொத்துல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, பாதிக்கு பாதியா, ரெண்டு பிள்ளையா அப்படின்னா பாதிக்கு பாதியா கொடுக்க கூடாது. இப்ப உங்களை எல்லாம் நான் சொல்லல, இப்ப எங்க பிள்ளைய நான் சொல்றேன். எங்க இருக்கு? ரெண்டு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா சொத்த பாதியா மனுஷிய வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ரெண்டு, நீ அந்த பக்கம் எடுத்துக்கோ, நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன், இல்ல நீ அதை எடு, இல்ல நான் அது இல்ல. வேத வசனத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா மூத்தவனுக்கு எத்தனை பங்கு போகணும்? ரெண்டு பங்கு கொடுக்கணும். அப்ப நான் மொத்தம் எத்தனை பங்கு போடணும்? இருக்கிற சொத்த மூணு பங்கு போட்டு மூத்தவனுக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்? அந்த ரெண்டு பங்கு ஒரு பங்கு கூட போகுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சேஷ்டபுத்திர பாகம். யார் ரெண்டு மடங்கு ரெட்டிப்பான பங்க பெறாங்களோ அவங்க அந்த பகுதிக்கு, அந்த பங்குக்கு பேர் தான் என்ன பேரு? சேஷ்டபுத்திர பாகம். அப்பனா ஏசா சொல்றான், எனக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு அவசியம் இல்ல, எனக்கு என்னதான் அவசியம்? சாப்பாடு தான், வயிற்றுக்கு சாப்பாடு தான் எனக்கு முக்கியம். எனக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், என் தகப்பனுடைய சொத்து எனக்கு வேணாம், என் தகப்பனுடைய பங்கு எனக்கு வேணாம், என் தகப்பனுடைய பாகம் எனக்கு வேணாம். எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு? எத்தனை பேர் நீங்க அலட்சியம் பண்றோம்? எத்தனை பேர் நீங்க அலட்சியம் பண்றோம்? நிறைய பேரை பாத்தீங்க அப்படின்னா, இல்லங்க அது வாழையடி வாழையா, எங்க பரம்பரை சொத்து, நாங்க நீச்ச மாட்டோம், விற்க மாட்டோம். ஏன்னா எங்க தாத்தா, எங்க தாத்தா, எங்க தாத்தா, தாத்தா அவனுடைய தாத்தா பேர்ல இருந்து அது வாழடி வாழைப்ப நாங்க வந்து கொடுக்குறோம். அது வித்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பேர், எங்களுக்கு நல்ல பேர் இல்லைங்க. இது தாங்க அவங்களுடைய பேரை சொல்றது மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு உரியது. சேஷ்டபுத்திர பாகம் என்பது இதோ தலைப்பிள்ளைக்கு இரண்டு மடங்கு பங்க கொடுக்கறதுக்கு பேர் தான் சேஷ்டபுத்திர பாகம். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் நீங்க அப்படி கொடுக்குறோம்? எல்லா பெற்றோரும் தலைக்கில போட்டுருவோம், என்னடா வம்பு, கடைசியில வந்து கை எங்க, நான் நம்ம கழுத்துலதான் வைக்கிறானே. வேத வசனத்தின்படி இப்ப உள்ள சட்டத்திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, நான் அத சொல்லல, நான் வேத வசனத்தின்படி தலைப்பிள்ளைக்கு எத்தனை மடங்கு கொடுக்கணும்? ரெண்டு மடங்கு. வேதத்தில் நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, எபிரேயர் புத்தகம் 12:6 நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். போஜனத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சொத்தை வித்து, பரம்பரை சொத்தை வித்து சாப்பிடறவங்க எத்தனை பேரு? இந்த ஏசாவை மாதிரி இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் கண்ணீர் விட்டு அழுதும்
மனம் மாறுதலை காணவில்லை அப்படி என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் அந்த ஏசாமை குறித்து அங்கே எழுதுகிறான். எனக்கண்மானவர்களே, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஒரு ஏசா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டதுனால ஆபிரகாம் ஆபிரகாம் கெடுத்து ஈசாக்கு ஈசா கெடுத்து யார் வரணும்? ஏசா வரணும். ஏசா யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டதுனால அடுத்து அங்க யார் வர்றாரு? யாக்கோப் வர்றாரு. அல்லேலூயா. பாத்தீங்களா, சரித்திரத்தில் இந்த வேதாகமத்தில் ஏசாவுடைய பேர் வாரிசுல சொல்ல முடியாமல் போய்விட்டது. அடுத்து ஏசாவுடைய குணாதேசங்கள் குறித்து வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 26 அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26:35. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். யாரு? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஏசா 40 வயதான போது எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சா? 2 பேரை பிள்ளை தாயின் தகுப்பனுக்கு எப்படியாவது இவங்களை பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, நீ சொல்ற பிள்ளைய நான் கட்டணமாக்கோ, நீ சொல்ற பிள்ளைய நான் கட்டணமாக்கோ, நான் என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாயும் தகுப்பனுக்கும் மனம் நோவா இருக்கும்படி ஏசா என்ன செஞ்சான் அப்படின்னா, 2 பெண்களை அவன் திருமணம் செய்தான். மன நோவாக்குறது, அதாவது மன கஷ்டம், மனதால பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரியே தாயும் தகப்பனையும் மன நோவடிக்கிறது. எவ்வளவு தூரம் தாயும் தகப்பனை கஷ்டப்படுத்தணுமோ, எவ்வளவு தூரம் தாயும் தகப்பனும் இருக்கிறத காட்டிலும் இந்த பிள்ளையோடு வாழ்றத பார்க்கலாம், சாகுறது நல்லது என்று சொல்லி தாயும் தகப்பனும் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பிள்ளை தாயும் தகப்பனையும் அசிங்கப்படுத்தினான். பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தாயும் தகப்பனுக்கும் நம்ம பிள்ளைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? நல்ல ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா, நல்ல ஒரு தாய்க்கு நம்முடைய பிள்ளைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் எப்படி வாழுகிறேன்? ஏசா மூத்த பிள்ளைதான், சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டவன் தான், தாயும் தகப்பனுக்கும் அவன் எப்படி இருக்கிறானா, மனநோவா இருந்தான். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இந்த பிள்ளைய பத்து வளர்த்து இவ்வளவு தூரம் வாழ்மையாக்குறதுக்கு பதில் ஒரு அம்மிக்கல்ல பெத்தா மசாலா அரைக்கிறதுக்காவது? அது மண்ண வேமா சொல்லுவீங்க அந்த பழமொழினா? டே ஒண்ணு நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேட்டிருக்கிறேன், ஒண்ண பெத்து வளர்த்ததுக்கு பதில் ஒரு அம்மிக்கல்ல வாங்கினா அது என்ன செய்யும் எனக்கு? இது மசாலா அரைக்கிறதுக்கு உதவுமாடா. யார பார்த்து சொல்றாங்க தெரியுமா? வீட்டுல ஒரு பொருளை எடுத்து இப்படி வைடா அப்படின்னு வைக்காம இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை பார்த்து சொல்லுவாங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க. ஒரு வேலையும் பார்க்காம இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை பார்த்து சொல்லுவாங்க. ஒன்ன பெத்து வளர்த்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல வாங்கலாம், நாங்க விலைக்கு வாங்கினாலும் எங்களுக்கு அது மசாலா அரைக்கிறதுக்கு உதவுமே. எனக்கு மாணவர்களே, தாயும் தகப்பனுக்கு மன நோவா இருந்த ஏசா. அடுத்து 28 அதிகாரத்தில் அடுத்து யார கல்யாணம் அடிக்கிறான் பாருங்களேன், 7:8-9 வாசிங்க. ஆதியாகமம் 28:7. கானானியுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பது ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் அந்த கானான்ல குடியிருக்கிற இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த 2 மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரித்தியையும். இங்க எத்தனை வர முடிக்கிறா? நல்லா வாசிங்க, 2 பேரை ஒரு ஆளா.
இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய உங்களுக்கு இவடே பிட்டு பிட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒருத்தி தான். அப்பனா பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. கானானியுடைய குமாரத்தி யாருக்கு வெறுப்பு? அப்பா அம்மா எந்த இடத்துல நீ பொண்ணு எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல நான் போய் என்ன செய்வேன்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா உங்களுக்கு? பாலிவ பிள்ளைகளே, ஏசாவின் சுபாவங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிருக்கிறேன். ஏசா தாயின் தகப்பனுக்கு மன நோவாய் இருந்தான். ஏசா தாயின் தகப்பனுக்கு மனநோவாய் இருந்தான். மூணாவது ஆதியாகமம் 27:41. என் தகப்பனுக்காக துக்கிக்கு நாட்கள் சீக்கிரமா வரும். யார கொலை செய்ய போறேன்னு சொல்றான்? இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம்! யாக்கோப்பனை கொலை செய்யாம விட மாட்டேன். எங்க அப்பா சீக்கிரத்துல மண்டையை போட போறாரு. எங்க அப்பா சீக்கிரத்துல பெரிய நித்திரை பண்ண போறாரு. அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டா. மூணாவது யாக்கோபின் ஏசாவின் சுபாவம் ஒரு கொலைபாதகனாயிருந்தான். ஒரு மனுஷ கொலைபாதகனாயிருந்தான். ஒரு மனுஷ கொலைபாதகனாயிருந்தான். அவன் இருதயத்தில் அன்னைக்கு தோணுனது எப்படியாவது நிறைவேற்றணும் சொல்லி பிசாசு ஏசாவின் மூலம் அந்த இடத்துல, ஏசா இது யாக்கோப்பினுடைய சந்ததியை அழிக்கும்படியாக, தேவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாக சகோதரனே பிசாசு அந்த இடத்துல ஏறி விடுகிறான். நான் அதுக்குதான் இன்னைக்கு சங்கீதத்தில் என்ன வச்சோம் அப்படின்னா, தாவீது சொல்றான் என் வாய்க்கு காவல் வையும். நிறைய பேரு சிந்தையில போய் பிசாச உட்கார வைப்பாங்க. சிந்தையில பிசாச உட்கார வச்சுட்டான் அப்படின்னா, அவன் சிந்தைய ஆளுகை செஞ்சிட்டான் அப்படின்னா, அவன் என்ன செய்வான்? தேவையில்லாத காரியத்தில சிந்திக்க வைப்பான். தேவையில்லாத காரியத்தை சிந்திக்க வச்சதுனால நாம் அதன் மூலம் என்ன செஞ்சிருவான்? நம்ம கீழே விழுந்துருவோம், கீழே விழுந்துருவோம். நான் அதுக்குத்தான் நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு எடுத்த சங்கீத பகுதியில் எடுத்த ஒரு காரணம் என்னன்னா, எந்தெந்த வாசல் அடைக்கப்படணுமோ அந்தந்த வாசல் என்ன செய்யணும்? அடைக்கப்படணும். நம்மளால அடைக்கப்பட முடியல அப்படின்னா காலையில இருந்து ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு பிசாசனவனுக்கு என் வாய் அடைக்கப்படணும், பிசாசனுக்கு என் கண் அடைக்கப்படணும், பிசாசனவனுக்கு என் சிந்த அடைக்கப்படணும், பிசாசனவனுக்கு என் கையை அடைக்கப்படணும். யாரும் கையை நீட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? நானு தேவையில்லாம அடிச்சிடக்கூடாது. சிந்தையில உட்கார்ந்துட்டு தான் யார கொலை செய்ய சொல்றான்? தம்பிய கொலை செய்ய சொல்றான். அப்பனா அந்த மூணு சுபாவங்கள் என்ன? சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசா, தாய் தகப்பனுக்கு மனநோவா இருந்த ஏசா, மூணாவது தகப்பனை கொலை செய்ய நினைச்ச ஏசா. அடுத்து அதே 27:41 நீங்க வாச்சு பாத்தீங்கன்னா, 27:41 மூணு நாலாவது தன் சகோதரனை பகைக்கிறான். அல்லேலூயா. அந்த பகை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பகை இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. பகை பகைக்கிறான், கூட பிறந்த சகோதரனை பகைக்கிறான். வேதத்துல வாச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 37:4 வாசி பாத்தீங்கன்னா, யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்களா? பகைத்தார்களாம். வாசிங்களா.
பாருங்க தகப்பன் அதிகமா நேசிக்கிறத பார்த்து அவனோடு கூட பச்சமா பேசாம அவனை என்ன செஞ்சாங்களா பகைத்தார்கள். ஒருத்தவங்க கூட கூடுதல் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நான் ரொம்ப பாராட்டுறேன். ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே கலர்ல ட்ரெஸ் ஏன் எடுத்து கொடுக்கிறோம்? ஒண்ணுவாளருக்கு இருக்கா? யார் அது? ஒண்ணுவாளர் இருக்கிறதுக்கு எடுத்து கொடுக்க சொல்ல, நீ அப்படி நினைக்கிறியாக்கும். சண்டவடம் இருக்கிறதுக்கு ஒண்ணுவாளர் இருக்கான். ரெண்டு பேர் ரெட்ட பிள்ளைங்க நினைச்சுக்குவாங்களாம். அவர் சொல்றாரு பாருங்க, அப்படித்தான் இவர் நினைச்சுக்கிருக்காரு. ஊருக்கு உங்க அண்ணன் கேட்டா தான் தெரியும். அவனுக்கு மாத்திரம் ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, எனக்கு மாத்திரம் 500 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க. ஒரே கலரா இருந்துச்சுன்னா வெளியே தெரியாதுல்ல. இப்ப இருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப ஞானவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசா யாக்கோ போய் பகைக்கிறான். யோசியப்பு தன்னுடைய சகோதரர்கள், யோசியப்பின் சகோதரர்கள் யோசியப்பை பகைத்தார்கள். 37:5 வாசி பாத்தீங்கன்னா, யோசியப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறான், சகோதரருக்கு அறிவிக்கிறான், அது நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ரொம்ப பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க பிசாசுடைய வேலையை பாருங்க. பகையை உண்டாக்கி எப்படியாவது யோசிப்பின் மூலம் ஒரு சந்ததியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்க தேவன் என்று அவர் நினைத்திருக்கிறபடினால அந்த காரியத்தை எப்படியாவது அதமாக்கி போட வேண்டும் என்று சொல்லி யோசியப்பே அந்த 10 சகோதரர்களும் என்ன பகைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது ஏசாவின் 4வது சுபாவம், பகை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய இருக்கக்கூடாது? பகை இருக்கக்கூடாது. லேவியாமத்தின் புத்தகம் 19:17 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உன் உள்ளத்தில் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக வாசிங்க. உன் சகோதரனை விரோதிக்காத, சண்டை போடாத. யாரு கூட? உன் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட சண்டை போடாத. அதான் அதனுடைய அர்த்தம். நீங்க எத்தனை பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட சண்டை போட்டு இருக்கிறோம்? பகையாக. 5வது ஏசாவை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் 12:6 வாசிங்க. எபிரேயர் 12:16, எபிரேயர் 12:16. ஒருவேளை, நல்லா கவனிங்க, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கட்டவன் ஏசா, சீர்கட்டவன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. சீர்கட்டவன் ஏசா. இப்ப ஏசாவின் சுபாவத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன், தாய் தகப்பனுக்கு மனநோவாய் இருந்தவன், அடுத்து கொலைபாதகன், சகோதரனை பகைக்கிறவன், சீர்கட்டவன். இந்த அஞ்சும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபம். இந்த அஞ்சும் தேவன் வெறுக்கிற சுவாபம். அப்படி தேவன் வெறுக்கிற சுவாபம் உள்ள ஏசா சொல்லுகிறான், எனக்கு என்ன வசனம் சொல்லுது? என்ன வசனம்? என்ன பாஸ்டர் நீங்க இவ்வளவு நாள் நீங்க கத்தருக்கு பயப்படணும்னு சொன்னீங்க, காலையில எந்திரிச்சு ஜோம்னு சொன்னீங்க, சாயங்காலம் ஜோம்னு சொன்னீங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொன்னீங்க. ஆனா ஏசா இப்படி இருக்கிறா, அவன் சொல்றான் எனக்கு போதுமானது இருக்குன்னு சொல்றான். அது என்ன நியாயம்? ஆண்டவர் ஓரமஞ்சம் பாக்குறாரு, அப்படித்தானே? அப்படித்தானே? ஏதாவது சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். பிற என்ன இப்படி, பிற எப்படி அவன் சொல்றான் போதுமானது எனக்கு உண்டுன்னு எப்படி சொல்றான்? இல்லையே மண்டா ரொம்ப குழம்புதா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா? என்னமா? சரி, பச்சை பாதம் பார்க்காதனால
அதே மாதிரி நம்மளே பச்சைவாதம் பார்க்காம பார்த்து இன்னைக்கு நம்மளுக்கும் ஒரு ஒரு பங்களா வீடு, ஒரு நல்ல ஒரு ரெண்டு பெட்ரூம், நல்ல ஏசி போட்ட ஒரு வீடு, ஒரு கார், அது கொடுத்துருக்கலாம்ல நமக்கு. நான் அந்த சிஸ்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னும் நான் வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வீடு கட்ட சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் ஓரம் வந்துதானே பாக்குறாரு. ஏசாவின் சுபாவத்தை போற சொல்லிட்டேன், போதுமானதுன்னா என்ன சொல்லிட்டேன். அப்ப ஏசா அதுக்குள்ள இருக்கிறது நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, ஏசா சொல்லுகிறது எனக்கு போதுமானது உண்டு என்று சொன்னா அப்படின்னா, அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், அது அழிந்து போய்க்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழிந்து போகிற ஆசீர்வாதம், அது கூட வேண்டியது எல்லாம் அவன்கிட்ட இல்ல. சொல்லுங்க, போதுமானது அவட்ட இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு தேவன் ஏசாவை ஆசீர்வதிக்க காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு தாயின் தகப்பனுடைய ஜபம், தாயின் தகப்பனுடைய ஜபம். ஈசாக்கும் ரெபேக்காலும் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். எத்தனை தாயின் தாப்ப நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், ஒரே ஒரு ஆள் கையை தூக்குறாங்க, ஜெபம் பண்றது இல்ல. பிள்ளைகளுக்காக என்ன தேவ சமூகத்துல ஒரு நாளாவது நீங்க என்ன செய்யணும், மாசத்துல ஒரு நாளாவது உபவாசம் போட்டு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க ஜெபத்தினால இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படாம நல்லா இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்தினால ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் முதலாவது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றேன், மாசத்துல ஒரு நாளாவது உங்க பிள்ளைகளுக்காக ஓசம் போடுங்க. சின்ன பிள்ளைய தானே இருக்க பா சார், இன்னும் கொஞ்சம் நாளாக காட்டும் வாலி. நான் சொல்றேன், சின்ன பிள்ளைகள் இருந்தே நீங்க கொண்டு வந்தா தான் வாலி அபிப்பிராயத்துல நீங்க சொல்றதை கேட்கிற பிள்ளையா வளர்ந்து நினைச்சுவான், வருவான். அப்படி பெற்றோர்கள் பிள்ளைக்காக அதிகமாய் பாரத்தோடு செபிக்கணும். அப்படி பிள்ளைக்காக நீ செபிக்கல அப்படின்னா, நம்ம பிள்ளைய பெற்று வளர்த்ததுல ஒரு புண்ணியமும் இல்ல. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்தும், முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்ங்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஒருவேளை ஏசா தாயின் தகப்பனுக்கு மன நோவா இருந்து கத்தரை ஆராதிக்காம பின்மா போயிருப்பான், ஆனா தாயின் தகப்பனுடைய ஜபத்தினால அவன் சொல்றான், எனக்கு போதுமானது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அவன் இருந்த சுபாவம், ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, வேதத்துல வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புத்தகம் 33:4 வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நான் கேட்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க. ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் சண்டை போட்டு எவ்வளவு நாளாச்சு? 20 வருஷம். சபைக்கு உள்ள வர்றவங்க நீங்க பார்க்க வேணாம், ஊழியக்காரங்க பாத்துக்குவாங்க. இங்க கவனிங்க, வார்த்தை மாத்திரம் கவனிங்க. 20 வருஷம் பகை. நேரம் இங்க கவனிக்க இல்ல. 20 வருஷம் பகை யாருக்கு? அண்ணன் தம்பிக்கு. இருபது வருஷத்துக்கு அப்புறம் தம்பி தான் வீட்டுக்கு, தான் ஊருக்கு வர்றாரு. அந்த வசனத்தில் என்ன வாச்சோம்? எதிர்கொண்டு என்னது? அவன் என் தம்பி தானே, அவன் என் தம்பி தானே,
அவ எனக்கு கீழ பறந்து வந்தானே அவன் நினைச்சிட்டோம் வந்து என் கால விழுந்து என்னடுத்த மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்றது யாரு ஏசாவா நம்ம 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 சொல்லுவோம் நான் மூத்தவன் அவன் எனக்கு நேர இளையவன் அவன் தப்பு செஞ்சுட்டான் 20 வருஷம் வெளியே ஓடிட்டான் ஓடிட்டு திரும்ப வர்றான் அவன் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கட்டி நான் கூட சமரசம் ஆக்கிக்கிறேன் எத்தனை பேர் இது ஆமன் சொல்றீங்க எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க அப்பொழுது ஏசா யாருக்கு எதிர்கொண்டு ஓடுறான் யாக்கோப்பு வர்றான் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு 3 வேலைக்காரரை முன்னாடி எழுப்பி வெகுமதி அனுப்பின உடனே அவன் பாக்குறான் என் தம்பி வந்துட்டாயா என் தம்பி என்ன விட்டு ஓடுனவன் நான் கொலசேன்னு நினைச்சவன் அவன் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு எதிர்கொண்டு ஓடி வருகிறான் ஐயா ஏசா ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் செய்து இப்ப சொல்லுங்க நான் கிறிஸ்தவன் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 50 வருஷம் ஆச்சு 25 வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்ல இன்னைய வாழ்க்கையில தரித்திரம் இருக்குது இன்னைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்குது இன்னைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல காரணம் என்ன தெரியுமா உன் கூட பிறந்த சகோதரன் உன் கூட பிறந்த உன் வீட்டுல இருக்கிற உன் பிள்ளைகளோட வருஷ கணக்கா இன்னும் நான் அவன் கூட பேச மாட்டேன் அவனை நான் பார்க்க மாட்டேன் அவன் கூட நான் இதோ நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அவனும் வேணாம் அவன் குடும்பம் வேணாம் அவன் பிள்ளைகள் வேணாம் வெறுக்கன்னு சொன்னாள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ கடுகளவு கூட பெற்றுக் கொள்ள முடியாது அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அன்பு இருக்க மாட்டா யோசிச்சு பாருங்க தப்பரிசு செஞ்சு பாருங்க நான் யார் இடத்துல இவ்வளவு நாள் வெறுத்துக்கு இருக்கிறேன் 20 வருஷம் உங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் விசாரிச்சு பார்த்தோம் 25 வருஷம் 30 வருஷம் எல்லாம் பேசாம இருக்கேன் இருக்க முடியுமா அவங்க கூட எல்லாம் நானு அவரு கூட எல்லாம் அவ கூட எல்லாம் எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அங்க என் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு எந்த இடத்துல தேவனுடைய அன்பு இருக்குதோ அந்த குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு எனக்கண்மான தேவ பிள்ளையே ஏசா கத்தரை ஆராதிக்காதவன் தான் ஏசா கத்தரை தொழுது கொள்ளாதவன் தான் ஏசா கத்தர் வெறுத்தவன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவன் இடத்துல என் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டபடினாலே அவன் இடத்துல என் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டபடினாலே அவன் பகைச்ச இதோ யாக்கோப்பை அவன் சிநேகித்து ஓடி போய் கட்டி தழுவி அவனை முத்தம் செய்து அவனோடு கூட சேர்ந்து அழுதபடினால கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்பனா இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாத இருக்கு காரணம் யாரு நான் தானா நம்ம தானவா வேதம் சொல்லுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எல்லாமே தெரியுது ஆனா கிரியையில் தான் என்ன இல்ல எல்லாமே தெரியுது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்திலும் உன் சகோதரனிடத்திலும் என்ன செய்யணியே அன்பு கூறு காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 3வது மாசத்துல உன்னை நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றப் போகிறேன் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றப் போகிறேன் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றப் போகிறேன் நீ பாய்ச்சலான தோட்டமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு போதுமான ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்னு பெற்றோர்கள் உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க 2வது எதையும் நம்ம கொண்டு வந்தது இல்லை எதையும் கொண்டு போக போறது இல்லை இருக்கிற நாட்களில் இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் இப்ப கூட பிறந்தவங்களோட இன்னொரு வர என்ன செய்ய போறல அவன் கூட கூட பறக்கிறது பெரிய நட்டமாயி போச்சுப்பா
அப்படி சொல்லுவான். அவன் கூட இன்னொரு முறை பறக்காட்டா நட்டமா போச்சுப்பா. இது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற சிலாக்கியம். நான் சொல்றேன், இதை காட்டிலும் ஒரு தர்த்தர் வீட்டுல பிறந்தா எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை? ரோட்ல தெரியுறவன் குடும்பத்துல நம்ம ஆண்டவர் நம்ம பறக்க வச்சிருந்தான் எப்படி இருக்கும் யோசிங்க. நம்மளை காட்டுல லோ ஃபேமிலி யோசிங்க. ரோட்ல இன்னைக்கு வீடு இல்லாம எத்தனை பேர் அலையறாங்க? உடுத்திருக்க துணி இல்லாம எத்தனை பேர் அலையறாங்க? அந்த வீட்டுல ஆண்டவர் என்ன பறக்க வச்சிருந்தா என் நிலைமை எப்படி இருக்கும்? நல்ல குடும்பத்தில் ஆண்டவர் நம்மளை பறக்க வச்சிருக்காரு, நல்ல தாய் தப்புனுக்கு, நல்ல சகோதர சகோதரி மத்தியில் ஆண்டவர் நம்மளை பறக்க வச்சிருக்காருல, இவ்வளவு தூரம் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாருல, ஏன் கூட பிறந்த சகோதரனோடு பகைக்க காரணம் என்ன? தேவனுடைய அன்பை உன்னால ஏன் செலுத்த முடியல? அந்த அன்பை உன்னால செலுத்த முடியாததுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள வரமாட்டது. பிசாசு இப்படித்தான், நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஒருவேளை இன்னைக்கு ஒரே ட்ராக்ல போகுது என்னமோ தெரியல, பிசாசு இப்படித்தான் உங்க ஆசீர்வாதங்களை, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறான், தடுத்து நிறுத்துகிறான். எனக்கு அன்பானவர்களே, அப்படின்னா ஏசாவட்டி நல்ல குணங்களும் இருந்திருக்கு, இருந்திருக்கு. இதுல இன்னும் உங்களுக்கு இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, இது பிரதான கட்டளை அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற பிரதான கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்படியல அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பனா பாஸ்டர், அப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அவங்க எல்லாரும் நேசிக்கிறதுனால தான் ஒருவேளை இருக்கலாம், அது ஆண்டவர் நான் அதுல நான் சொல்ல முடியாது. ஏசாவை போல அவங்களை நினைச்சலாம், அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தான், அவங்களும் ஆசீர்வதிக்கலாம், அது நான் எனக்கு தெரியாது, ஆண்டவரை கேட்டுங்க. அது பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. ஆனா நான் எப்படி இருக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க, நான் எப்படி இருக்கணும்? என்னை எப்படி நேசிக்கிறேனோ அது மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும், நேசிக்கணும். நான் எப்படி என்ன அன்பு குறி செலுத்துகிறனோ, என்னை நானே எப்படி அன்பு செலுத்துகிறனோ அது மாதிரி மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தணும். மூணாவது அந்த இயேசுவனுடைய சுபாவத்தை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 33:15 வாசிங்க. என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களின் சிலரை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கஷ்டப்படுறிய, வேண்டியதெல்லாம் பெரிய, அது ஒரு சேனை மாதிரி, ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டமே வந்து இருக்குதே, உனக்கு உதவிக்கு ஆள் வேணும்னா என் வேலைக்காரன் உனக்கு சொல்லுங்க. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க? நானும் கொஞ்சம் உதவி செய்யறேன். ஏன் பாஸ்டர் கவலைப்படுறீங்க? நானும் கொஞ்சம் உதவி செய்யறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கோமா? என்ன பேச மாட்டீங்க? ஏன் கம்மிட்டு இருக்கீங்க? கேட்டா தானே பேச போறோம். அது வேணும், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சுவாபம் வேணும். இப்ப பாக்குறவங்கிட்ட இந்த காரியம் கேட்டா தானே வெளியில போய் அந்த காரியம் கேட்க போறோம். ஒரு ரோட்ல ஒருத்தன் அடிச்சு கிடக்குறான், அடிபட்டு கிடக்குறான், இங்க ஏதாவது உதவி செய்யணும் கேட்டா தானே அங்க என்ன உதவி செய்யணுமா? தண்ணி வேணுமா? என்ன வேணும்? தண்ணி தெளிக்கணுமா? ஏதாவது ஒண்ணு கேட்க முடியும். இங்கேயே கேட்காம அங்க எப்படி ஆற்றி கேட்க போறேன்? எவனோ ஒருத்தங்களுக்கு நான் எதுக்கு வம்பு? போலீஸ் கண்ட கொண்டு கொண்டு கொடுத்தோம்னா எங்க பார்த்தா நீ அடிச்சு போட்டேன், நம்மள போய் கொஸ்டின் கேப்பான், நம்மாட்டு ஓடிடுவோம். அவன் பாருங்க, ஏசாமட்டு இருந்த குணாதிசயம் மூணு என்ன செய்யறான் அப்படின்னா, இதோ சகோதரனுக்கு அவன் உதவி செய்கிறான். உதவி செய்யணுமா கேட்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன குணம் இருக்குது? இறக்க குணம், உதவி செய்யக்கூடிய குணம் இருக்குது. உதவி செய்யக்கூடிய குணம் இருக்குது. வேதம் சொல்லுது, ரெண்டு அங்கி உடையவன் முடிங்க, வசனத்தை முடிங்க. ரெண்டு அங்கி உடையவன் அங்கி இல்லாதவனுக்கு ஒரு அங்கியை
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டு சேலை வச்சிருந்தா, சேலை இல்லாம அம்மா சேலைய கிழிஞ்சதம்மா ஒரு சேலை கொடுமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும், ஒரு சேலை கொடுக்கணும். அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய குணம். இது தேவன் நம்ம கொடுத்த கட்டளை. வீட்டுல சாப்பாடு இருக்கு, ஒருத்தன் பசிக்குதுன்னு சொல்லி வர்றான், என்ன செய்யணும், கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அவனுக்கு கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சு போக போறதே இல்ல. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. எப்ப ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா, நம்ம கை நீண்டாதான் ஆண்டவருடைய கையை நமக்கு என்ன செய்யும், நம்ம கைய மடக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் கையும் நீ மடக்கு நானும் மடக்கிறேன். நம்ம மடக்கினா ஒண்ணும் இல்ல, நம்மளது நம்மட்டு இருக்கும். ஆண்டவர் மடக்கிட்டா ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது நமக்கு. இந்த ரெண்டு குண முக்கியமான சுபாவங்கள் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, ஏசாவிட்ட இருந்ததுனால. ஒன்னு தாய் தகப்பன் ஜெபத்தினால ஏசா ஆசீர்வதிக்கப்படுற அந்த 20 வருஷத்துல எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு. ஏசாவையே அப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் ராஜரிய கூட்டமாய் வாழுகிற நம்ம என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது அது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு வசனம் சொல்லுது, மல்லியா 1:3 வாசிக்கிறோம், யாக்கோப்பை நேசித்தேன், ஏசாவ இன்னும் பாருங்க, ஆண்டவர் வெறுத்த ஏசா, ஆண்டவர் வெறுத்த ஏசா அங்க சொல்றான் எனக்கு போதுமானது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். வீட்டில் பிரிட்ஜ் இருக்கிறதுக்கு பிரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷினுக்கு வாஷிங் மிஷினு, தோசைக்கல்லுக்கு தோசைக்கல்லு, குக்கருக்கு குக்கரு, எல்லாமே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், போதுமானது. வேண்டியது எல்லாம் அப்படின்னா, குக்கரு வாஷிங் மிஷினு அது என்னமோ 4-5 கிடக்கு, பிரிட்ஜ் அது என்னமோ 4-5 கிடக்கு, இங்கிட்டு கிரைண்டர் அது என்னமோ 4-5 கிடக்கு, எல்லாம் கணக்கு வழக்கு எல்லாம் செஞ்சுக்கி இருக்கு. அதுக்கு பேர் தான் வேண்டியது எல்லாம். இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ளாத ஒரு ஏசா போதுமானது சகலமும் வீட்டில் வச்சுட்டு போதுமான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பது உண்மை என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க அவருடைய சொந்த பிள்ளையா, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பாத்திரம் சொந்த பிள்ளையா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை, இதோ ஏசாவை பார்க்கலும் யாக்கோப்பை போல வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லத்தக்க தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரெண்டு குணம், அந்த முன்னாடி சொன்ன 5 குணம் நமக்கு வேணாம். ஏசாவின் 5 குணம் நமக்கு வேணாம், ஆனா அந்த 2 சுவாபம் இன்னைக்கு நமக்கு வேணும். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை கல்லாய் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா, நம்முடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுப்போமா. ஏசாவிட்டு இருந்த இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம், யாக்கோப்பட்ட இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஏசா முற்பிதாக்களின் பட்டியலிருந்து நீக்கப்பட்டான், ஏசா மறுமையின் ஆசீர்வாதத்தை இழந்தான். எங்கேயாவது நீங்க பாருங்க, ஏசா கர்த்தரை நோக்கி அப்படின்னு வசனம் இருக்குதா? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசினார், ஈசா கிட்ட பேசினார், யாக்கோப் கிட்ட பேசினார், யோசியப் கிட்ட பேசினார். வாரிசுல கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல பேசிட்டே இருக்கார், ஆனா ஏசா கிட்ட பேசல, யாக்கோப்பின் 10 பிள்ளைகளிட்ட ஆண்டவர் பேசல. இதுதான் மறுமையின் ஆசீர்வாதம். இது ஏசா இழந்தான், இந்த ஏசாவின் சந்ததியில தான் அமலேக்கன் வர்றான். ஆண்டவர் நினைச்சாரு, அமலேக்கனை பூமியில் இராதபடிக்கு அவனை நாசம் பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, பிடிக்காத ஏசாவினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா, அதை பார்க்கலாம். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றுறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுவாபத்தை தயவு செய்து நீங்க திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க.
யாரு கூட நான் பேசாம இருக்கிறனோ அவங்களோட இன்னைக்கு நான் ஐக்கியமாகி அன்பு செலுத்தி அவங்களோட நான் பேசிட்டு திருவிருந்து எடுக்கிறதுனால இந்த மூணாவது மாசத்துல ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் அந்த பூமியில வாழ விரும்புகிறேன். எல்லாரும் முழங்கல் போடுங்க, எல்லாரும் முழங்கல் போடுங்க. எல்லாரும் தெய்வ சமூகத்துல ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா. தேவையில்லாத குணத்தை தூக்கிறீங்க, தயவு செய்து யாரும் வெளியே போக கூடாது, வெளியே போக கூடாது. உள்ள வாங்க, உள்ள இங்க உட்கார்ந்து இந்த ஒப்பு கொடுக்கும் போது வெளியே யாரும் போக கூடாது, வெளியில யாரும் போக கூடாது. எனக்கு ஒப்பு கொடுக்க பிடிக்கல, எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையில பகை இருந்துச்சு, என் சகோதரனை பகைச்சேன், என் சொந்தக்காரங்களை பகைச்சேன், எனக்கு வேண்டியவங்க ரொம்ப நெருக்கமானவங்கலாம் நான் பகைச்சேன். ஆண்டவரே ஏசா அப்படி ஒரு நாள் பகைச்சான், ஆனா 20 வருஷத்துக்கு பின்னாடியோ சகோதரனோடு கூட ஆண்டவரே அவன் அன்பு செலுத்தி ஆண்டவரே ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சு அழுது முத்தம் பண்ணாங்க, அப்ப முத்த செய்தாங்கப்பா. அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் இருந்தனால எனக்கு வேணும் ஆண்டவரே. இதுதான் உடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்குன்னு சொல்லி விசுவாசி என் வாழ்க்கையில கிரியை செஞ்சிருக்கான்னு சொல்லி இன்னைக்கு நான் அறிஞ்சுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பமா என் குடும்பம் மாறணும். ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஜோம் பண்ணுங்களேன், எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்களேன், கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்களேன். உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு மனசாட்சி இருக்குது. நான் நேற்று தினத்தை உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு பிரதான ஒரு ஒரு ஊழியக்காரன், ஒரு பிரதான ஒரு போதகர் உங்களுக்கு யார் அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி தான். உங்களுடைய மனசாட்சி சொல்லும், நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது பாவம், நீ செஞ்சதுக்கு நீ செஞ்சது தேவனுக்கு பிரியம் இல்லாம காரியம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும், இதோ நீ செஞ்ச தப்புதான் உண்மைதான், அந்த காரியத்தை பண்ணி அறிக்கையிடு அப்படின்னு சொல்லி உங்க மனசாட்சி சொன்னிச்சுன்னா நீங்க அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் வித வாசல பரலோகத்தின் வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார், பரலோகத்தின் வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் மழை உங்க வீட்டில் அது பெய்யும், ஆசீர்வாதத்தின் மழை உங்க வீட்டில் பெய்யும். நீங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால்